வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் ஆப்பிரிக்க பகுதிகளில் சீனாவுக்கு சவால் விடும் இந்தியா. காஷ்மீரில் ஊடுருவல் முயற்சி, எல்லையோர பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் இந்திய ராணுவம். சீன எல்லையோரம் வழக்கமாகி போன படை குவிப்பு. மூன்றாம் கட்ட கடல் சோதனைகளுக்காக விரையும் INS விக்ராந்த் போர்க்கப்பல். முதன் முறையாக களத்தில் இறங்கும் தேஜாஸ் Mark-1A போர் விமானம். பயங்கரவாதத்திற்கு ஆட்சேர்த்த வங்கதேசத்தவர் மீது NIA குற்றப்பத்திரிகை. இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் ஆப்பிரிக்காவில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தீவிரமாக செயற்பட்டு வரும் பகுதிகளில் இந்தியா இராஜாங்க ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகி வருகிறது. மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள இந்திய தூதுவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சீனாவின் அதிகாரிகள் அந்த நாடுகளுக்கு செல்வதற்கு முன்னதாகவே தீவிரமாக செயற்பாட்டில் இறங்கியுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இதர நலன்களை நிலைநாட்ட பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இலங்கை, மாலைதீவு, ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், வங்கதேசம், நேபாளம், நைஜீரியா, பூட்டான், இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் இந்தியா நெருக்கம் காட்டி வருகிறது. இது தவிர இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள தீவு நாடுகளான கொமரோஸ், செசல்ஸ், மொரிசியஸ், மடகஸ்கார் போன்ற நாடுகளுடனும் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா அதிக நெருக்கம் காட்டி வருகிறது. அண்மையில் கொமரோஸ் நாட்டுக்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி சுற்றுப்பயணமாக சென்றிருந்த அதே நேரத்தில் இந்திய கடற்படை கப்பல் INS கேசரி அங்கு முகாமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச், ரஜோரி இடையே அமைந்துள்ள பிம்பர்காலி செக்டாரின் ஹமீர்பூர் பகுதியில் அண்மையில் பயங்கரவாதிகள் ஊடுருவுவதற்கு முயற்சித்தனர். இதனையடுத்து இந்தியா தனது உளவுத்துறையை முடுக்கிவிட்டது. அது மாத்திரமன்றி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை பன்மடங்கு வலுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ரா உளவு அமைப்பும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகள் இடம்பெறலாம் என ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிம்பர்காலி செக்டாரில் உள்ள ஹமீர்பூரில் இடம்பெற்ற ஊடுருவல் முயற்சியின் போது 4 பயங்கரவாதிகள் இருந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி தடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா சீனா இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் படை குவிப்பு மற்றும் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் வழக்கமாகியுள்ளன. கடந்த 18 மாதங்களாக 3488 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்திய சீன எல்லை பகுதியில் தாங்கிகள், பீரங்கிகள், கவச வாகனங்கள் போன்றவை குவிக்கப்பட்டு வந்த நிகழ்வுகள் இனியும் தொடரும் என தெரிகிறது. முன்னர் எப்போதாவது ஒருமுறை இடம்பெற்ற இத்தகு நிகழ்வுகள் இனிமேல் வழக்கமாக இடம்பெறுவதுதான் என்ற நிலையை தற்போது எட்டியுள்ளது. மேலும் சீனாவும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு மனப்பான்மையில் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. வரும் 12 திகதி இடம்பெறவுள்ள 14 சுற்று கோர் கமாண்டர்கள் பேச்சுவார்த்தையின் போது 832 கிலோமீட்டர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் 972 சதுர கிலோமீட்டர் டெப்சாங் பகுதிகளை ஒட்டியுள்ள படையினர் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தப்பட உள்ளது. மேலும் இந்தியா 3 வகையான நடவடிக்கைகளை முன்வைக்கிறது. படைகளை பின்னகர்த்துவது, படைகளை குறைப்பது மற்றும் படைகளை விலக்கிக் கொள்வது ஆகிய மூன்றையும் இந்திய அதிகாரிகள் வலியுறுத்தி பேச உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மற்றும் இந்திய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஆகியோர் அடுத்தடுத்து 2 காலத்திற்குள் விக்ராந்த் கப்பலை பார்வையிட்ட நிலையில் தற்போது 3 கட்ட கடல் சோதனைகளுக்காக கொச்சியிலிருந்து விக்ராந்த் அரபிக்கடல் பகுதியில் நுழைந்துள்ளது. முதற்கட்ட கடற்சோதனைகளின் போது கப்பலின் என்ஜின், வழிகாட்டி அமைப்பு மற்றும் அடிப்படை செயற்பாடுகள் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டன. 2 கட்ட கடற்சோதனைகளின் போது கப்பலில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான இயந்திரங்கள் மற்றும் வானூர்தி இயக்கம் ஆகியவை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டன. தற்போது 3 கட்ட கடல் சோதனைகளின் போது பல்வேறு வகையான சூழல்களில் கப்பலின் இயங்கு திறனை பல்வேறு வகையான நடவடிக்கைகள் மூலமாக சோதனை செய்ய உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் ஜூன் மாதம் இலகு ரக தேஜாஸ் Mark-1A ரக போர் விமானம் முதன்முறையாக விண்ணில் பறக்க உள்ளது. இந்த போர் விமானத்தின் வடிவம் Mark-1 வடிவத்தின் மேம்பட்ட ரகமாகும். சுமார் 2 கால பகுதிக்கு Mark-1A போர் விமானம் பல்வேறு வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். அது நிறைவு பெற்றதும் விநியோகம் ஆரம்பமாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த வருடமே Mark-1 ரகத்தைச் சேர்ந்த 10 போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் விநியோகம் செய்ய உள்ளதாக அதன்
தலைவர் மாதவன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் இருந்து சில அமைப்புகள் வருவதற்கு காத்திருப்பதாகவும் அவை வந்தவுடன் போர் விமானங்களில் பொருத்தப்பட்டு இந்திய விமானப்படையிடம் விநியோகம் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். அதேபோல 2023 இலகு ரக தேஜாஸ் விமானங்களின் வரிசையில் பெரியதான Mark-2 ரகம் வெளிவரும் என இந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவன தலைவர் மாதவன் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட இளைஞர்களை தூண்டிய 4 வங்கதேசத்தவர்கள் மற்றும் இந்தியர் ஒருவர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பில் NIA அதிகாரி செய்தியாளர்களிடம் திங்கட்கிழமை கூறுகையில், மேற்கு வங்கத்தில் இளைஞர்களை பயங்கரவாத செயல்களில் ஈடுபட சிலர் தூண்டி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளோம். தடை செய்யப்பட்ட ஜமாத் உல் முஜாஹிதீன் வங்கதேசம் என்ற அமைப்பைச் சேர்ந்த 4 இந்தியாவைச் சேர்ந்த ஒருவரும் இளைஞர்களை தூண்டி வந்ததாக குற்றச்சாட்டுகள். இந்திய துணைக்கண்டத்துக்கான அல் குவைதா என்ற பயங்கரவாத அமைப்புக்கு அவர்கள் இளைஞர்களை சேர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த நபர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் வந்து போலியான ஆவணங்களை பெற்றுள்ளனர். இந்தியா மற்றும் வங்கதேச நாடுகளில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட இளைஞர்களை அவர்கள் தூண்டிவிட்டுள்ளனர். மேலும் ஹவாலா நடவடிக்கை மூலமாக வங்கதேசத்தில் இருந்து அவர்கள் நிதியுதவியையும் பெற்றுள்ளனர். இந்திய நபர் ஒருவர் அவர்களுக்கு தொடர்ந்து உதவி வந்துள்ளார். அதனையடுத்து அவர்கள் 5 மீதும் இந்திய தண்டனை சட்டம், சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம், வெளிநாட்டினர் சட்டம், கடவுச்சீட்டு சட்டம் உள்ளிட்டவற்றின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது அவர்கள் அனைவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது என தெரிவித்தார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.